புண்ணிய பூமியில் புனித ஆலயம் ஐயப்பன் புலிப்பாலுடன் வில்லேந்தி புலிக்கூட்டத்துடன் பந்தல அரண்மனைக்கு வருகிறான். மைந்தா மணிகண்டா, உன் செயல் அளவிடற்கரியது. சிறு வயதில் புலிப்பாலுக்காக கானகம் சென்று புலிப்படையோடு வந்த நீ என் மகன் அல்ல, தெய்வம் வணங்குகிறேன் உன்னை. தாயே, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? என்னை மன்னித்து விடு மணிகண்டா. மதிக்கெட்ட மந்திரியின் கெட்ட சூழ்ச்சிக்கு நானும் உடந்தையாகிவிட்டேன். இப்போது உன் ஆற்றலையும் அற்புதத்தையும் கண்டு பெற்றி தலை குனிகிறேன்டா மகனே, வேதனைப்படுகிறேன். ஐயப்பா, பேசாத என் மகனை பேச வைத்தாய். இன்று பேராற்றல் காட்டி எங்களை வியப்பில் ஆழ்த்திவிட்டாய். குருவின் குருவே, எனக்கு தாங்கள் உபதேசம் செய்தொருள வேண்டும். பந்தலராஜனே, எமது அவதார நோக்கம் நிறைவேறியது. இனி அகஸ்தியரின் ஆலோசனைப்படி என் பக்தையான வேடுவு பெண் சபரி இருக்கும் மலை மேல் ஒரு ஆலயம் தங்களால் எழுப்பப்பட வேண்டும். இந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் சபரி பீடமாக அது விளங்கும். உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் விரதம் இல்லாவிட்டாலும், காவி கருப்பு நீல ஆடை அணியாவிட்டாலும் சந்நிதானம் வந்து தரிசிக்கும் கௌரவத்தை அளிக்கிறேன். உன் பலத்தால் உருவாகும் அம்பலமே எனக்கு உகந்த ஆலயமாகும். இறைவன் அருளால் எல்லாம் இனிதே நடந்தது. ஆனால் கருவறையில் வைக்கப்பட வேண்டிய மூல விக்கிரகத்தை எப்படி வடிவமைப்பது என குழப்பமாக இருக்கிறது. பரசுராமர் கல் தச்சனாக அங்கு வருகிறார். மன்னவன், கேரள தேசத்தில் தர்மசாஸ்தாவிற்கு பல திருக்கோவில்கள் உள்ளன. எல்லாம் ஐயப்பனின் வடிவம்தான். இருப்பினும் இந்த சபரி பீடமே அவற்றிற்கெல்லாம் மேலானதாக போற்றப்படும். என் கரங்களால் படிக்கப்பட்ட இந்த ஐயப்பன் திருமேனியை கருவறையில் நிறுவுவாயாக. மற்றொன்றை கேள் மன்னா, ஐயப்பன் சன்னிதானத்திற்கு 18 படிகளை அமைக்க வேண்டும். அந்த 18 படிகளில் 18 தேவதைகள் வீற்றிருப்பார்கள். அவை 18 மலைகளுக்கு ஒப்பானது. மனிதனின் விருப்பங்கள் யாவும் இந்த 18 படிகளை தொட்ட மாத்திரத்திலேயே நிறைவேறும். வருடந்தோறும் இப்படிகளுக்கு படிபூஜை செய்த பிறகே இப்படிகளின் வழியாக இருமுடி ஏந்திய ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். சுவாமி, இந்த சிலைக்கு யோக பட்டம் கட்டியிருப்பது ஏன்? கர்மம் பக்தி ஞானம் என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய யோகங்கள் என கீதையில் கண்ணன் கூறியுள்ளார். அதன்படி பக்தியோடு நாம் இருமுடி ஏந்தி நம் கர்மங்களை, அதாவது செயல்களை செய்து வந்தால் ஞான வழியை காட்டுவேன் என சொல்லாமல் சொல்லும் தத்துவமே சுவாமி ஐயப்பனின் யோக பட்டம். ஐயப்பன் சின்முத்திரை காட்டியிருப்பதன் பொருள் என்ன சுவாமி? கட்டை விரல் கடவுளை குறிப்பது, ஆள்காட்டி விரல் மனிதனை குறிப்பது. கட்டை விரலோடு ஆள்காட்டி விரலை சேர்த்து வைத்திருப்பதன் பொருள் மனித சக்தி தெய்வ சக்தியில் கலக்க வேண்டும் என்பதாகும். மூன்று விரல்கள் நீண்டு இருப்பது ஆணவம் கண்மம் மாயை எனும் மனித சக்தியில் இருக்கும் முக்குணங்களாகும். எந்த மனிதன் குணங்களை கடந்து குருமுகமாக திருவடி தொழுகிறானோ அவனுக்கு மோட்சம் அருள்வான் சுவாமி ஐயப்பன். இதுவே அதன் உட்பொருள், புரிந்ததா? சுவாமி ஐயப்பனுக்கு உரிய மந்திரம் என்னவோ சுவாமியே சரணம் ஐயப்பா என்பதுதான் சுவாமி ஐயப்பனுக்கு உரிய தாரக மந்திரமாகும். ஐயப்பனின் வழிபாட்டில்தான் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒப்பற்ற தத்துவம் அடங்கியுள்ளது. மொழி மத இன சமய சாத்திர சம்பிரதாய வேதங்களை மாலையிட்ட எல்லோரும் சாமி என ஒருவரை ஒருவர் வணங்கி வழிபடும் முறை சமதர்ம சமத்துவத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லத்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அழைக்கிறோம். ஐயப்பனுக்கு என்று விரத முறை ஏதேனும் உண்டா சுவாமி? உண்டு. தாய் தந்தையரை வணங்கி, குருவை வணங்கி, துளசி மாலை அணிந்து, இருவேளை குளித்து, சரண கோஷம் விழித்து, புலால் ஒதுக்கி, போக பொருட்களான பாய் தலையணை செருப்பு குடை கட்டில் மாதர் சேர்க்கை கல்
சூது போன்றவற்றை ஒதுக்கி 41 நாட்கள் அதாவது மண்டல விரதம் கொண்டு வர வேண்டும். ஐயப்பன் உண்மையான பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். சுவாமி ஐயப்பனுக்கு எதனால் அபிஷேகம் செய்தால் பலன் அதிகம்? பாலபிஷேகம் பரமனுக்கு உகந்தது. அதிலிருந்து பிறக்கும் தயிரும் வெண்ணையும் கண்ணனுக்கு உகந்தது. இவைகளை கடந்த நெய் சுவாமி ஐயப்பனுக்கு உகந்தது. அன்பின் அடையாளம் நெய் உருகிடும் உள்ளங்களில் ஒளிர்பவன் ஐயப்பன் என்ற தத்துவத்தை காட்டவே நெய் அபிஷேகத்தை ஐயப்பன் ஏற்றுக்கொள்வான். சிவஜோதியும் விஷ்ணு ஜோதியும் கலந்த ஜோதி சுரூபன் சுவாமி ஐயப்பன். ஐயப்பனுக்கு கற்பூர ஜோதி மிகுந்த விசேஷம். காரணம், எளிதில் எரிந்து போவது கற்பூரம். இறுதியில் தன் வடிவினை இழந்து ஏதும் எஞ்சாமல் கரைவது கற்பூரம். அதுபோல் நாமும் மனதால் நெய்யாய் உருகி கற்பூரமாய் நம் தேகம் ஜோதியில் கலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முடித்தேங்காயில் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகித்து அதன் மூடிகளை கற்பூர ஆழியில் தீக்கி இரையாக்குகிறோம். ஐயப்பனுக்கு பரிவார தேவதைகள் யார் யார் சுவாமி? ஐயப்பனுக்கு முதல் பரிவார தேவதைகள் 18 படிகளை காவல் செய்யும் காவல் கருப்பண்ண சாமியும் கருப்பாயி அம்மனும் தான். இவர்கள்தான் நாம் விரதம் கொண்ட நாள் முதல் இல்லம் திரும்பும் வரை நம்மையும் நம் குடும்பத்தையும் காவல் செய்கிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து 18 படி தேவதைகள் யட்சணிகள், வனதேவதைமார்கள், வனதுர்கைமார்கள், கன்னிமூல கணபதி, மாளிகை புறத்து மஞ்சமாதா, சங்கிலி பூதத்தார், கடுசப்தன், கொச்சு கடுத்து சுவாமி, வலிய கடுத்து சுவாமி, முன்னடியான், வீரன், சங்கிலி வீரன், நாகராஜா, நாகயட்சி, கரிமலை பகவதி, சண்முக சுவாமி, ஜடாமுடியன், இருளன், பனைமரத்தான், நொண்டி பெரியண்ணன், நெருப்பு தணல் கக்கும் வாயுள்ளவன், கம்பத்தடையான், மாடன், பட்டவராயன், வாவரன் போன்றவர்கள் ஐயப்பனின் பரிவார தேவதைகள். ஐயப்பனின் அவதார நோக்கம் என்னவோ? தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் கலியின் தோஷங்கள் நீங்கவும் குருவாய் மெய்ஞானம் மேதினியில் விளங்கவும் சுவாமி ஐயப்பன் அவதரித்தான். காம குரோத மோக மத மாச்சரியங்களை மனிதன் கைவிட பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே யோக பட்டம் கட்டி பாலகுருவாக சின்முத்திரை காட்டி அருள் பாலிக்கிறான் சுவாமி ஐயப்பன். உயிர் குலை கூடாது, எவ்வுயிருக்கும் அன்பு செய்தல், இந்த இரண்டுமே ஐயப்பனின் விரத விதி. புலால் மறுப்பதும் புனிதமான அன்னதானம் செய்வதும் பேரின்பம் தரும், ஆரோக்கியமும் தரும். தந்தை தாயை வணங்குவது, குருவை வணங்குவது, பணிவுடன் எல்லோரையும் வணங்குவது, எல்லோரையும் தெய்வமாக மதிப்பது, பெண்களை தாயாக வணங்குவது, எல்லாமே நமது வாழ்வு நலன் கருதி வகுக்கப்பட்ட நெறிமுறைகள். எனவே எல்லோரும் ஐயப்ப பக்தராகி விரதமிருந்து சபரிபீடம் வந்து ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை வணங்கி சுவாமியே சரணமையப்பா என்று கூறுவோம். சாந்தியும் பெறுவோம், சர்வ மங்களமும் பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, மங்களம் உண்டாகட்டும், நானிலம் வாழட்டும், உரைகள் நீங்கட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும். சுபமஸ்தம்.